வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக செல்வி சிவானி செல்வம் அவர்கள் எழுதிய காதலாற்றுப்படை. அத்தியாயம் 14. சென்னை விமான நிலையத்திற்கும் ராணி அண்ணாநகர் சாலையில் உள்ள அவன் பிளாட்டிற்கும் இடைப்பட்ட தூரத்தை அவர்கள் கார் கடக்கும் போது கண்மூடி சீட்டில் சாய்ந்து கொண்ட நச்சினார்க்கினியன் தான் தன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு 8 வருடங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்திறங்கிய நாளை நினைத்து பார்த்தான். 8 வருடங்களுக்கு முன்பு, நேரம் காலை 11 மணி, இடம் சென்னை. தான் சென்னை வந்தபோது காரின் ஜன்னலின் வழியே ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து கொண்டே வந்த நச்சினார்க்கினியன், கௌதம், சென்னை ரொம்ப நாஸ்தியாக இருக்குல்ல? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்ததை விட இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல என்று கேட்க, டாய் டாய், கனடா போயிட்டு வந்திருக்கோம்னு ஓவரா பண்ணாதடா. இப்படி கலிஜா இருந்தா தான் சென்னை, இல்லைன்னா எங்களுக்கே அடையாளம் தெரியாமல் போயிடும் என்று கௌதம் எப்போதும் போல் சென்னையை விட்டு தராமல் அவனிடம் வாதாடி கொண்டே காரை ஓட்டி கொண்டு வந்தான். என்னடா பரணி, எங்க நீ மட்டும் தனியாக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்க என்றவனின் கேள்விக்கு, டேய், அவன் இன்டர்வியூக்கு போயிருக்காண்டா என்று சலிப்புடன் சொன்னான் கௌதம். இன்டர்வியூவா? என்னடா அதுக்குள்ள வேலை, அது இதனால் அலையிறாங்கவன். ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் பரவாயில்லை, வெறும் எம்சிஏவை வச்சுக்கிட்டு இவனுக்கு எவன்டா மேனேஜர் போஸ்ட்டு போட்டு தரப்போறான்னு இவன் எந்த ஆள் அலையிறான்? நான் தான் நம்ம ஊரில் ஆட் ஏஜென்சி மாதிரி ஆரம்பித்து பார்க்கலான்னு சொன்னேன்லடா, அதுக்குள்ளே ஏன்டா இவன் இப்படி அவசரப்படுறான்? எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் ஃபைனான்ஸ் பண்ணிடுவேன். இங்கே எந்த இடம் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீ உங்கள் டேடி கிட்ட சொல்லி பார்த்துக்குவேன். இந்த பரணி நிறைய கண்டென்ட் ரைட் பண்ணுவான், அப்படி இப்படின்னு நான் நிறையா பிளான் போட்டு வச்சா இந்த ஸ்டூபிட் இப்படி பண்ணுறானேடா. வேட்ரா, எப்படியும் வேலை கிடைக்காது, நம்மளை தேடி தான் வருவான். அப்போ பார்த்துக்கலாம், ஒரு 2 மந்த் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுற்றுற மச்சி, அப்புறம் இந்த ஒர்க்கை எடுத்து பார்க்குறோம் சரியா? அதுக்குள்ளே இந்த பரணி பயிலையும் மண்டையில் தட்டி நம்ம கூட சேர்த்துக்குவோம். ஓகே என்றதும் இனியனும் சம்மதமாய் தலையசைத்தான். கௌதம் சொன்னது போலவே மாளிகையில் இவர்களை சந்திக்க வந்த பரணி அந்த இன்டர்வியூவும் ஊத்தி கொண்டதாக சொல்ல நண்பர்கள் இருவருக்கும் அதன் பின்புதான் பீரின் உண்மையான சில்னஸ் தெரிந்தது. அவனை நெருங்கி, இப்போதான் மச்சி எங்களுக்கு குடிக்க சரியான காரணம் கிடைச்சிருக்கு, வா இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம் என்று கௌதம் அவன் தோளில் கை போட தள்ளி உட்கார்ந்து கொண்டான் பரணி. இன்று மட்டுமல்ல, கௌதமின் எந்த ட்ரிங்க் பார்ட்டியிலுமே பரணி கலந்து கொள்ள மாட்டான். சுருக்கமாக சொன்னால் அக்மார் குத்தப்படாத டீ டோட்லர் அவன். ரொம்ப சாதவும் கூட, முழுக்க முழுக்க கெடுபடியான தந்தையின் வளர்ப்பு என்பதாலும் என்னவோ சற்று பயந்தவனும் கூட. ஒருமுறை பள்ளியில் அவனுடன் சண்டை போட வந்த மணியின் கையில் நச்சினார்க்கினியன் காம்பஸால் குத்தி கிழித்துவிட அன்றிலிருந்து அவனுடன் நெருங்கிய நண்பனாகிவிட்டான். கௌதமுடன் எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்ளும் பரணி பெண்களை சைட்டடிக்கும் போது மட்டும் அப்ஸ்கவுண்ட் ஆகிவிடுவான். டாய், நீ பையன் தானே, சொல்லுடா, படாத இடத்துல எதுவும் பட்டுடுச்சா என்று கௌதம் கூட கேலி செய்வான். போடா என்று சொல்லி விலகி விடுவானே தவிர எதிலும் கலந்து கொள்ள மாட்டான். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பரணிக்கு பணத்தை வாரி இறைக்கும் கௌதமுடனும் இனியனுடனும் நட்பு வைத்ததாலோ என்னவோ சீக்கிரம் வேலைக்கு செல்ல வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை மனதில் வேரூன்றி போயிருந்தது. அதன் விளைவால் இப்போது அவர்களுடன் இணைந்து விளம்பர படம் எடுக்கவும் சம்மதித்து விட்டான். அந்த இந்த என்று அவர்கள் விளம்பர ஏஜென்சி ஆரம்பித்தும் 2 ஆண்டுகள் ஓடியது. இடையில் தனக்கு பிடித்த சாம்பல் நிற லம்போகினி உருவையும் கரம் பிடித்து கொண்டான் நச்சினார்க்கினியன். தன் தாய் தந்தையின் கட்டாயத்தினால் 2 வருடங்கள் கௌதமின் வீட்டிலேயே தங்கியிருந்த இனியன், நண்பர்கள் மூவரும் ஒரே வீட்டில் தங்குவதற்காகவும் கௌதமின் தாய் தந்தையின் சங்கடத்தை போக்குவதற்காகவும் வேறு ஒரு வீட்டை வாங்க தீர்மானித்தான். அப்போது அவர்கள் எங்கு வீடு வாங்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த ராணி அண்ணாநகர் பிளாட்டை பற்றி கூறினான் பரணி. நேற்று முன்தினம் அந்த அபார்ட்மெண்ட்டில் தங்கள் உறவினர் ஒருவரை பார்க்க தன் தந்தையுடன் சென்றதாக கூறியவன், அங்கு உள்ள பாட்டி பேச்சுவாக்கில் எதிர்த்த பிளாக்கில் ஒரு பிளாட் காலியாக இருப்பதை பற்றி கூறியதை கூறவும் கௌதமும் இனியனும், சரிடா, நமக்கு சரி வருமானு பார்த்துட்டு அங்கேயே வாங்கிக்கலாம் என்று மறுநாளே அந்த பிளாட்டை பார்க்க கிளம்பிவிட்டனர். அங்கு சென்றதும் பிளாட்டின் செக்யூரிட்டியிடம் பிளாக்கை பற்றிய விவரம் கேட்டுவிட்டு அங்கு காலியாக இருந்த 2 பிளாட்டுகளையும் பார்த்து முடித்துவிட்டு தங்களுக்கு திருப்தியாக இருந்த பி பிளாக் 3ஆம் மாடி 3D பிளாட்டை தேர்வு செய்தனர். இனியன் அந்த பிளாட்டை வாங்கும்போது கௌதம் தந்த ஷேரிங்கை முற்றிலுமாக வாங்க மறுத்துவிட்டான். இதை நம்ம வீடு நினைக்காம ஏன் வீடுன்னு நினைச்சிட்டீங்கல்லடா என்று ஒரு குதியாட்டம் போட்டுவிட்டான்.
பிளாட் விலைக்கு வாங்கப்பட்ட 2 நாட்களிலேயே ஃபர்னிஷிங் செய்யப்பட்டது. வீட்டு வேலைகள் எல்லாம் முடிந்ததும் நண்பர்கள் மூவரும் எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களும் பின்பற்றாமல் அந்த பிளாட்டிற்குள் குடிபுகுந்து விட்டனர். அவர்கள் அந்த பிளாட்டிற்கு வந்து 1 மாதம் கழிந்த நிலையில் ஒரு நாள் பரணி இருவரிடமும் தான் முன்பு சந்தித்த தன் எதிர்த்த பிளாக் உறவினர் பற்றி கூறி, டே, நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஒன்று இங்கே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பாட்டியின் தாத்தாவோ என்னை பார்த்ததும் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் வாப்பா தம்மின்னு கூப்பிட்டுருக்காங்களா, போய் மரியாதைக்கு 1-8 பார்த்துட்டு வந்துடுறேண்டா என்று அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பியதுமே மற்ற இருவரும் தங்கள் பிளாக்கு எதிர்த்த பிளாட்டில் வசிக்கும் டாக்டர் வசீகரனை தவித்து இதுவரை அந்த பிளாக்கில் யாருடனும் நட்பு கொண்டிராததால் பக்கத்து பிளாக்கிலாவது சிநேகம் கொள்ளலாம் என்று சிறிய நட்பாசையில் அந்த வயதான தம்பதியினரை பார்க்க அவனுடன் புறப்பட்டனர். அன்றுதான் அவர்களின் நட்பை பதம் பார்க்கும் வைபோகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மூவரும் லிப்டில் ஏறி அந்த எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்டின் 3-ஆம் மாடி பிளாட்டிற்கு கதவை நெருங்கியதுமே பாதி திறக்கப்பட்ட கதவின் வெளியே தெரிந்த காட்சியைக் கண்டு அப்படியே உறைந்து போய்விட்டனர். வீட்டின் உள்ளே ஹாலில் சோஃபாவில் போனிடெயில் ஹேர்ஸ்டைலில் பனியன் கிளாத் பேண்டுடன் அமர்ந்திருந்த இளம்பெண் ஒருத்தி டிவி பார்த்து கொண்டே டீப்பாயில் 1 தட்டில் தயிர் சாதமும் பக்கத்து கிண்ணத்தில் கத்திரிக்காய் புளிக்கூட்டும் வைத்துக்கொண்டு ரசித்து உண்டு கொண்டிருந்தாள். அவள் தயிர் சாதம் சாப்பிட்டது ஒன்றும் நண்பர்கள் மூவருக்கும் அதிர்ச்சி என்று. ஆனால் 1 ரூபாய் தயிர் சாதத்திற்கும் அவள் பக்கத்து கிண்ணத்தில் விரல்களை அழைய விட்டு ஒவ்வொரு விரலாக வாயில் விட்டு சப்பி எடுத்து கொண்டிருப்பதைக் கண்டுதான் மூவருக்கும் என்னடா இது என்று இருந்தது. அந்த தயிர் சாதம் தீரும் வரை ரசித்து ருசித்து உண்டு கொண்டிருந்தவள் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அந்த கத்திரிக்காய் புளிக்கூட்டின் ருசி அவளை நிமிர்ந்து பார்க்க கூட விடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்விடத்தில். இறுதியாக சாப்பிட்டு முடித்து அவள் எதர்ச்சியாக வாசல் பக்கம் திரும்பிய போதுதான் அவளின் பாட்டி வாசல் கதவை சரியாக சாத்துவிட்டு செல்லாததால் தெரிந்த இடைவெளியில் தன்னை பார்த்து கொண்டிருந்தவர்களை கவனித்தாள். பின் உடனே சுதாரித்து கொண்டு பாத்திரங்களுடன் கிச்சனுக்குள் ஓடினாள். அங்கு பாத்திரங்களை சிங்க தொட்டிக்குள் போட்டு கை கழுவிக்கொண்டே, கதவு ஒழுங்கா முன்னு கூட அறிவிலை அடிகாணி உனக்கு, சே, இப்படி யாருன்னே தெரியாதவங்க முன்னாடி போய் விரல் சப்பிக்கிட்டு உட்கார்ந்துருந்துருக்கேனே, பரவாயில்ல, இதுல என்ன தப்பு இருக்கு, சாப்பிட்டுட்டு இப்படி செய்யும் போது தான் சாப்பாடு நல்ல செரிமானமாகும்னு நம்ம பயாலஜி வாத்தியார் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கலனா அதுக்கு நானா பொறுப்பு எனும்போதே அவளின் சுய பேச்சை தடை செய்யும் விதமாக கத்தினான் கௌதம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியில வரீங்களா என்றவனின் குரலில் அவள் கதவு திறக்க வெளியே ஓட ஹால் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மூவரும் இங்க இருக்கோம் என்றனர் கோரஸாக. அவள் அதிர்ந்து போய் நின்றபடியே, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க, சொல்றோம், மொத வந்து உட்காருங்க என்றான் இனியன். உட்கார்ந்தவள், ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க என்று அவர்களை பற்றி அறிவதிலேயே குறியாயிருக்க அவளின் பதட்டத்தை கவனித்த இனியன் பரணியை பார்த்தான். பரணியோ அவளிடம் என்ன பேசுவதென தெரியாமல் கைகளை கோர்த்தபடியே இருந்தான். அவளே அவனை அடையாளம் கண்டு கொண்டவளாக, நீங்க தானே அன்னைக்கு உங்க அப்பா கூட எங்க வீட்டுக்கு வந்தீங்க என்று அவனை சரிய நினைவு கூர்ந்தாள். அதில் மற்ற இருவரும் பரணியை பார்த்து முறைத்தனர். அவனோ, ஆமாங்க, என் பேரு கலிங்கத்து பரணி என்றான் பிரகாசமான முகத்துடன். அதற்கு அவள் வெறுமனே ஓஹோ என்று சொல்ல, ஒருத்தர் நம்ம கிட்ட பேர் சொன்னா மரியாதைக்கு நாமளும் நம்ம பேரை சொல்லணுங்க என்று எடுத்து கொடுத்தான் கௌதம். அதில் தன் நண்பனை பாராட்டும் விதமாய் பார்த்தான் இனியன். அவளோ, ஓ சாரிங்க, என் பேரு தேம்பாவணி என்றாள் நானும் எட்டி பார்த்த குரலில். குறும்பு தலை தூக்க, தேம்பாவணியா என்று சிறிது நேரம் யோசித்த நச்சினார் கினியன், உங்க அப்பா பேர் என்ன, வீரமாமுனிவரா என்று கேட்கவும் அவனை அனல் பார்வை பார்த்தவள் பரணியிடம் திரும்பி, உங்க அப்பா பேர் என்ன, ஜெயங்கொண்டாரா என்று வெடுக்கென்று கேட்டுவிட்டாள். பாவப்பட்ட சிவனோ, ஏங்க, உங்களை கலாய்ச்சதா அவங்க, என்ன எங்க கலாய்க்கிறீங்க என்றதுமே அவனின் முக வாட்டத்தை பார்த்ததும் பாவமாக போய்விட்டது தேம்பாவணிக்கு. சாரி என்றால் தலை குனிந்து கொண்டே. பின் குற்ற உணர்வில், பாட்டியும் தாத்தாவும் வெளியில வாக்கிங் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க என்று சமையல் அறைக்குள் ஓடியவள் கையில் டீயுடன் வெளிப்பட்ட போது சரியாக அவளின் தாத்தா பாட்டியும் உள்ளே பிரவேசித்தார்கள். வணக்கம் அன்பனவர்களே, புலவர் தா கோவிந்தன் அவர்களின் அமிழ்தின் ஊற்று என்ற கவிதை தொகுப்பில் இருந்து மழலை. உயர்மலை அருவி கூத்தின் ஒரு காதல் அமுத பாட்டும், நயமிகு வேங்குழல் தன் நவநவ கனவு பாட்டும், துயரமா உலகம் மிக்கும் துய்ந்தமிழ் வீணை பாட்டும், மயல் தருவும் மழலை எங்கே இணையில்லா குளவா போனி, மண்ணுலக இன்பம் எல்லாம் மகிழ்ந்தூட்ட வந்த வாழ்வே, வெண்ணெல்லாம் தோற்க இன்ப பழச்சுவையெல்லாம் ஒதுக்க
விண்ணுலா புள்ளினத்தின் விளைமன இசை மறக்க எண்ணிலா மழலை பேச்சில் இணைந்தனை இசை மின் சோதி. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் ஜென்ம ஜென்மமாய் காதல் செய்ய ஜோனோ வருவாள். அதுவரை இணைந்திரங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக. நன்றி, வணக்கம்.